போன காணொளியிலே பார்த்தோம், அடுக்கி செய்யப்பட்ட அதனாலேயே பெயர் பெற்ற சில இலக்கிய வகைகளை தொடர்ந்து பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவை பார்த்தோம். அடுத்ததா பார்க்கக்கூடியது மாலை. அக இலக்கியத்துக்கு எப்படியோ அதே மாதிரிதான் கோவை, எப்படியோ அதே மாதிரிதான் மாலை அப்படின்றது புற இலக்கியத்திற்கானது. முழுக்க முழுக்க அகம் சார்ந்த விஷயங்களை, அகத்துறைகளை எழுக்கி பேசக்கூடியது எது? கோவை. அதே போலதான் புறத்துறைகளை, புறம் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடியதா மாலை அமைக்கப்பட்டிருக்கும். அந்த மாலை போல தொடர்ந்து வரக்கூடிய பாடல்களால் அடுக்கப்பட்டதால் அதற்கு மாலை அப்படின்னு சொல்லி பெயர். தொடுக்கப்படுவது அப்படின்னு சொல்லி இதற்கான ஒரு பொருள், இந்த மாலை அப்படின்றதற்கான பொருள் தொடுக்கப்படுவது, பாடல்களை அழகாய் நிரல்பட தொடுத்திருப்பது அப்படின்றதுனால மாலை அப்படின்னு சொல்லி பெயர் இருக்கு. அதேதான் கோவை அப்படின்றது அகம் பேச, மாலை அப்படின்றது புறம் பேசக்கூடியது. ஏறக்குறைய இரண்டையும் வந்து ஒரே தட்டுல வச்சு பார்க்கலாம் அப்படின்றதுதான் ஒரு பார்வையா இருக்கு. இறைவன், மன்னன், வள்ளலுடைய சிறப்பை பேசக்கூடிய பாடல்களை தொகுத்திருப்பது தான் இந்த மாலை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வகையா நம்ம சொல்லிடலாம். ஆனா இந்த 96 வகைக்குள்ள பல மாலைகள் இருக்கு. அதுல குறிப்பா பாடல் எண்ணிக்கையால் மாலை அமைக்கப்பட்டது, அதை வந்து நம்ம குறிப்பா சொல்லலாம். அதை தாண்டி இப்போ அது அந்த பாடல் இலக்கியால் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இடையணி மாலை, அது வந்து 20 பாடல்களால் அமைக்கப்பட்டது. இரட்டை மணி மாலையும் அதே தான், ரெண்டும் வந்து ஏறக்குறைய ஒரே பொருள் தான், ஆனா இரண்டு பெயர்களால் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இரட்டை மணி கோவை அப்படின்னு ஒன்று அமைக்க அழைக்கப்படுது. அடுத்து மும்மணி மாலை, மும்மணி கோவை, இறுதியா நான்மணி கோவை அல்லது நான்மணி மாலை. இதெல்லாம் கோவைன்ற பெயர்ல இருக்கிறதுனால இது கோவை இலக்கியம் கொண்டு பெற முடியாது. இது எல்லாமே புறம் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடியது, மாலை வகைக்குள்ள வரக்கூடியதுதான். இதெல்லாம் எண்ணிக்கை அடிப்படையில 10 பாடல பார்த்து பேசக்கூடியது, 20 பாடல் இருக்கக்கூடியது, 30 பாடல் இருக்கக்கூடியது, அந்த அடிப்படையில தான் இதை வந்து நம்ம எண்ணிக்கை அடிப்படையிலான மாலைகளா இருக்கு. இதை தாண்டி அது பேசக்கூடிய பொருள் அடிப்படையிலையும் வந்து பல மாலைகள் இந்த 96 வகைக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கைக்கிளை மாலை, அதுக்கப்புறம் வந்து நிறைய மாலைகள் இருக்கு நமக்கு. தாண்டக மாலை, நவமாலை, நவமணி மாலை, அந்த மாதிரி வந்து பல மாலைகள் நம்ம சிற்றிலக்கியத்துக்குள்ள பார்க்க முடியுது 96 வகைக்குள்ள. சரி, இதுல குறிப்பிடத்தகுந்த 3 மாலைகள், அதை பத்தி நம்ம விரிவா பார்ப்போம். இரட்டை மணி மாலை, மும்மணி மாலை, நான்மணி மாலை அப்படின்னா என்ன? முதல்ல இரட்டை மணி மாலை. இரட்டை மணி மாலை அப்படின்றது 20 பாடல்களை கொண்டதாய் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த 20 பாடல்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்பா விருத்தப்பா அல்லது வெண்பா கலித்துறை, இந்த இரண்டு இரண்டு, ஒண்ணு வெண்பாவும் விருத்தப்பாவும் கலந்ததா இருக்கும், இல்லாட்டி வெண்பாவும் கலித்துறையாய் கலந்ததா இருக்கும். இந்த இரு துறை சார்ந்த பாடல்களா இருக்கும். ஒரு பாடல் ஒரு துறை, அடுத்த பாடல் அடுத்த துறை, அப்படி மாற்றி 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 20 பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இப்போ வெண்பால 10 பாட்டு, விருத்தப்பால 10 பாட்டு அப்படி இல்லை. முதல் பாடல் வெண்பா, அடுத்த பாடல் விருத்தப்பா, அடுத்த பாடல் வெண்பா, அடுத்த பாடல் விருத்தப்பா, இந்த மாதிரி இரண்டு துறைகளை, இரண்டு பா வகைகளை எடுத்துட்டு அதை மாத்தி 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 அமைத்து 20 பாடல்கள் இயற்றக்கூடியதுதான் இரட்டை மணி மாலை. காரைக்கால் அம்மையார் எழுதிய திருவிரட்டை மணி மாலை இதற்கு ஒரு சான்றா சொல்லலாம். இருக்கிற மாலை இலக்கியத்துல முதல் மாலையாய் காரைக்கால் அம்மையாருடைய இந்த திருவிரட்டை மணி மாலை தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா காரைக்கால் அம்மையாரோட காலம் 5ஆம் நூற்றாண்டு, அதனால வந்து இதுதான் முதல் மாலை நூலா இருக்க முடியும். ஏறக்குறைய பல சிற்றிலக்கியங்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், காரைக்கால் அம்மையார் தான் வந்து தோற்றுவாயா இருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம். சரி, இணையணி மாலை அப்படின்றதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இணையணி மாலைன்னு சொல்லப்படுது, இணை மணி மாலைன்னு சொல்லப்படுது, அதுவும் இதே மாதிரி 20 பாடல்களால் உருவாக்கப்பட்டதுதான். அடுத்த மும்மணி மாலை. மும்மணி மாலைன்றது 30 பாடல்களை கொண்டதா இருக்கு, 30 பாடல்கள் கொண்டதா இருக்கு. அந்த 30 பாடல்கள் எப்படி இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இரண்டு இரண்டு துறைகளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 3 துறை, ஆசிரியப்பா, வெண்பா, கலித்துறை, இந்த 3 பாவும் மாறி 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 அமைய 30 பாடல்கள் அமைத்திருப்பாங்க. ஒரு பாடல் ஆசிரியப்பா, அடுத்த பாடல் வெண்பா, அடுத்த பாடல் கலித்துறை, அந்த மாதிரி மாறி 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 30 பாடல்களை கொண்டதாய் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த மும்மணி மாலைக்கு மும்மணி மாலை, மும்மணி கோவை அப்படின்னு அழைக்கப்படுது. ரெண்டுமே ஒரே பொருள் பாடக்கூடியதுதான். சேரமான் பெருமாள் நாயனாருடைய திருவாரூர் மும்மணி கோவை இதுல ரொம்ப குறிப்பிடத்தகுந்தது மும்மணி மாலையில அப்படிங்கிறத பார்க்கிறோம். மும்மணி மாலை, மும்மணி கோவை இரண்டும்
ஒன்றுதான். சரி, அடுத்து நான்மணி மாலை. நான்மணி மாலை இரு பேரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். முதல்ல இரட்டை மணி மாலைனா 20, மும்மணி மாலைனா 30. நான்மணி மாலைன்றது 40 பாடல்களால் ஆனது. இந்த 40 பாடல்களும் வெண்பா, கலிப்பா, ஆசிரியப்பா, விருத்தப்பா, அடுத்தடுத்து அடுத்தடுத்து 4 பாடல்களும் மாறி 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 அந்த பாக்கள் அமைத்து 40 பாடல்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பாவுக்கும் 10 பாடல் இருக்கும், ஆனா தனித்தனியா இல்லாம கலந்து இருக்கும். குறிப்பிடத்தகுந்த 2 நான்மணி மாலை அப்படின்னு பார்த்தோம்னா, பட்டினத்து பிள்ளையாருடைய நான்மணி மாலை அப்படின்னு நேரடியாக அவர் பேர் வைத்திருக்காரு. அடுத்து சிவப்பிரகாசருடைய நால்வர் மணி மாலை. நால்வர் மணி மாலைன்றது யார சொல்லக்கூடியது? உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். அத நீங்க இந்த காணொலியுடைய இறுதியில கருத்துரை பகுதியில பதிவு செய்யணும். சரியா? சரி, இப்ப இவையெல்லாம் தான் வந்து குறிப்பிடத்தகுந்த மாலை பற்றி நீங்க அறிய வேண்டிய விஷயங்களா இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அப்போ மாலைனா என்ன அப்படின்னு பார்த்திருக்கோம், மாலையின் வகைகள் பார்த்திருக்கோம், குறிப்பிடத்தகுந்த சில மாலை நூல்களுடைய பெயர்கள் பார்த்திருக்கோம். இதுல நான் என்ன கேள்வி கேட்டேன், நால்வர் மணி மாலைனா என்ன அப்படின்னு கேட்டேன். அதற்கான பதில நீங்க இந்த காணொலியுடைய கருத்துரை பகுதியிலோ அல்லது கூகுள் வகுப்பறை அந்த ஸ்ட்ரீம் அந்த பகுதியிலேயோ நீங்க பதிவிடணும். நன்றி. சரி, நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி கோவைனா என்னன்னு பார்த்தோம், மாலைனா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. மாலையை தொடர்ந்து பதிகம் பார்க்க போறோம். பதிகம் அப்படின்றதும் இதே மாதிரி அடுக்கி அது அடுக்கி பாடப்பட்டது. அந்த எத்தனை பாடல்கள் இருக்கோ அதோட பெயரால் பெயர் பெற்றதுதான். அதாவது 10 பாடல்களால் அமைக்கப்பட்டதுதான் பதிகம் அப்படின்றத பார்க்கிறோம். 10 பாடல்களால் அமைக்கப்பட்டது. இது 10 அப்படின்னு சொல்லக்கூடிய மரபு இருக்கு, பதிகம்னு சொல்லக்கூடியது இருக்கு. ஒரே பாவாலான 10 பாடல்களா இருக்கும். இது வந்து நம்ம இரட்டை மணி மாலை பார்த்தோம்னா 2 பா, மும்மணி மாலைனா 3 பா அப்படி சொல்லி மாறி மாறி பா வகைகள் அமைத்து பாடப்பட்டது இல்லையா. அப்படி இல்லாமல் ஒரே பாவாலானதா இந்த 10 பாடல்களும் அமைக்கப்பட்டிருக்கும். இதோட தோற்றுவாய் அப்படின்றது நமக்கு சங்க காலத்திலேயே தொடங்கிடுது. நம்ம பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்தாதிக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் அந்த பகுதிகள் எல்லாமே வந்து இங்கேயும் வந்து இதற்கான தோற்றுவாயா இருக்கு. 500 10 10 பாடல்களா அமைச்சு அந்த 10க்கும் ஒவ்வொரு 10க்கும் ஒவ்வொரு தலைப்பிடக்கூடிய முறை இருக்கு. நமக்கு தெரியும் அதுல வரக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தை தொடர்ந்து எல்லா பாடல்களையும் வரக்கூடிய வார்த்தையை வந்து தலைப்பாயிட்டு 500 அமைக்கப்பட்டிருக்கும். அம்ம வாழி 10, அம்ம 10 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, செவிலி 10. அப்படி 10 10 பாடல்களாய் தொகுக்கப்பட்டதா 500 இருக்கும். 5 திணை 5 திணைக்கும் ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல் அப்படின்னாலும் அந்த ஒவ்வொரு திணைக்கான பாடலும் மொத்தமா இருக்காது. 10 10 பாடல்களாய் ஒரு பொருளை பேசக்கூடிய 10 பாடல்களை ஒன்றாய் தொகுத்து அமைத்திருக்கும். அதே மாதிரி 10 10 அப்படிதான் ஒரு சேர மன்னனை பாடக்கூடிய 10 பாடல்கள் தொகுத்து அமைக்கப்பட்டிருக்கும். இப்ப இதற்கான இந்த 10 பாடலாய் தொகுப்பது அப்படின்றது நமக்கு முதன் முதல்ல எங்க வருது, சங்க காலத்திலேயே தொடங்கிருது. இதோட வளர்ச்சி நிலைன்றது பக்தி காலத்துல இருக்கு. மேலா சிச்சிலைக்கும் போலதான் இடைக்காலத்துல அதிகமா வந்து இந்த பதிக பாடல்கள் இடம்பெறுது. இடைக்காலத்தை விட உண்மையை சொல்லணும்னா பக்தி காலத்துலதான் அதிகமான பாடல்கள் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். இதுக்குள்ள நம்ம ஏற்கனவே மாலைக்கெல்லாம் வகைகள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒருபா ஒரு பகுது, இருபா இரு பகுது அப்படின்ற பிரிவும் நம்ம பார்க்க முடியுது. ஒருபா ஒரு பகுது அப்படின்றது 10 பாடல்கள், அது வெண்பாவாலோ ஆசிரியப்பாவாலோ அமைக்கப்பட்டிருக்கும். ரெண்டுல ஏதாவது ஒன்று. இருபா இருபகுதுன்றது நம்ம இரட்டை மணி மாலை மாதிரி தான், 2 பாக்கள் வெண்பாவும் ஆசிரியப்பாவும் கலந்து 20 பாடல்களாக இருக்கக்கூடியது இருபா இருபகுது. அப்ப ஏன் வந்து இரட்டை மணி மாலை இணையணி மாலையும் இருபா இருபகுதையும் தனித்தனியா சொல்றாங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டா, அதுதான் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, ஒரே மாதிரியான பாக்களாய் தான் இருக்கும். பெயர் மட்டும் மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டு அவை வந்து வேற வேற வகையா வந்து எடுத்தாளப்படுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தொடக்கத்திலேயே. அதுதான் இங்க நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரி, நம்ம முக்கியமான பதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா 10 அமைக்கலாம், இல்ல 10 அமைக்கப்படும். காரைக்கால் அம்மையாருடைய திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள், அதுதான் வந்து முதல் அந்த பதிகம் அப்படின்ற சிற்றிலக்கிய வகைக்குள்ள வரும் பொழுது முதல் வகையா இருக்கு. சங்க காலத்திலே அதற்கான விதை இருந்தாலும் பதிகம் அப்படின்ற பெயராலேயே அமைக்கப்பட்ட சிற்றிலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா காரைக்கால் அம்மையாருடைய திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள், அதுதான். இது வந்து 2 பதிகங்கள் சேர்ந்ததா இருக்கு.
ஒரு பதிகம் இல்லை, இரண்டு பதிகங்கள் சேர்ந்ததா இருக்கும். ஒவ்வொரு பதிகத்திற்கும் பதினோரு பதினோரு பாடல்களால் 22 பாடல்கள் அமைக்கப்பட்டதால் இந்த காரைக்கால் அம்மையாருடைய திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அதுல பதிகம் அப்படின்றது 10 பாடல்களால் அமைக்கப்பட்டது, ஒரே பாவாலான 10 பாடல்கள் இருக்கக்கூடியதா இருக்கு. ஆனா அதுலயும் சில மாறுபாடு இருக்கு. ஒரு பா ஒரு பகுதி, இரு பா இரு பகுதின்னு சொல்லி அதாவது இது உண்மையை சொல்லணும்னா இந்த வகைகள் 400க்கு மேல வகைகள்லாம் சொல்றாங்க இல்லையா, அதுல எல்லாமே வந்து இந்த ஒரு பா ஒரு பகுதி ஒரு வகையா இருக்கும், இருபா இரு பகுதி ஒரு வகையா இருக்கும், 10னு வரக்கூடியது ஒரு வகையா இருக்கும், 10 வரக்கூடியது ஒரு வகையா இருக்கும். இந்த 4 வகையும் ஆனா ஒரே விஷயத்த பேசக்கூடியதுதான். அதுதான் நம்ம தொகுத்து பாக்குறோம். இப்ப ஒரு பா ஒரு பகுது அப்படின்றது ஒரே பாவாலான 10 பாடல்கள், இருபா இரு பகுதுன்றது 20 பாடல்கள், இரண்டு இரண்டு யாப்பு சேர்ந்து வரக்கூடியது, இரண்டு பாவகைகள் சேர்ந்து வரக்கூடியதா இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இதுல சங்க காலத்திலேயே இதோட விதை விழுந்தது அப்படின்னாலும் வளர்ந்தது ஒரு சிற்றிலக்கிய வகையா வளர்ந்தது பக்தி இலக்கிய காலத்துல, அதுக்கப்புறம் இடைக்கால இலக்கிய காலத்துல நல்ல வளர்ச்சி அடையுது. குறிப்பிடத்தகுந்த முதல் இந்த பதிக இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா காரைக்கால் அம்மையாருடைய திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம். இது 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 2 பதிகங்கள், ஒவ்வொரு பதிகத்திலையும் 11 11 பாடல்களா 22 பாடல்கள் இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இதுதான் பதிகம் அப்படின்ற ஒரு இலக்கிய வகை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மாலைனா என்னன்னு பார்த்தோம், பதிகம்னா என்னன்னு பார்த்திருக்கோம். மாலையில நான் கேள்வி கேட்டிருக்கேன், அந்த கேள்விக்கான விடை நீங்க எங்க கொடுப்பீங்க? ஆமா, உங்களுடைய கருத்துரை பகுதியில கொடுப்பீங்க. நன்றி.